வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். ஆஸ் யங்ஸ்டராக நம்மளுடைய லைஃப்பில் இந்த ஒரு அந்த ஒரு எங்கர் ஏஜ்லேயே நம்மளுக்கு நிறையவே ஆசைகள் இருக்கும். ஆமாங்க, அந்த ஒரு ஆசைகளை ரொம்பவே ஒரு முக்கியமான, அது இல்லாமல் நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு ஆசை என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு பைக் வாங்கணும். ஆமாம், அதுவும் என்ன மாதிரி ஒரு பைக்காக வாங்கணும், ஒரு ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக் தான்ப்பா எடுக்கணும். ஆமாம், என்ன தான் அட்வென்ச்சர் பைக்கு, அந்த பைக்கு, இந்த பைக்கு, நேக்கெட் பைக்குன்னு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பைக் ஏகப்பட்ட விதத்தில் சூப்பராக இருந்தாலும், நம்மளுக்கு இன்னமும் அந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் எடுக்கணுன்றது ரொம்ப ஒரு பிடிக்கும். இப்படியாப்பட்ட இந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ன்றது ஏராளமாக இருக்குது. பட் நான் அதில் ஓரளவுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டான பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா, உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ், ஒன்று நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 150, இன்னொன்று நம்ம யமஹாவோட R15 V4. இந்த ரெண்டு பைக்குமே இந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பைக்குகளாக இருந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக் பெஸ்ட்டுன்ற ஒரு டவுட் வருதுன்றப்ப, அந்த இடத்துல நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF 150 விசஸ் யமஹா R15 V4க்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவை பார்ப்போம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கிற அந்த சப்போர்ட் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உரிமை இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நம்ம டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு பைக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான். நல்லா உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் நல்ல ஒரு அக்ரெசிவான, அது இல்லாமல் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸே இருக்குது இந்த ரெண்டு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கும். ரெண்டுத்தோட டிசைனுமே இட்ஸ் சோ குட் தான். பட் ஆனால் உங்களுடைய அந்த ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் படி உங்களுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிளோட ஒரு டிசைன்ன்றது ஒரு பெட்டர் ஃபீல் கொடுக்குதுன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் ஓரலாக பார்த்தா ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைனில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியும் பார்த்தாகணும். ஆமாங்க, என்னங்க இது பில்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டீங்களேன்னு யமஹா நேரத்துக்கு பயந்துட்டு இருப்பாங்க. ஆமாம், யமஹாவில் பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசாக சொல்லும்படி பில்ட் குவாலிட்டி இருக்காது. தெரியாமல் இப்படி கால் பட்டு உடையிற பார்ட்ஸ் கூட யமஹாவில் நிறையவே இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு கொஞ்சம் ஒஸ்டான பில்ட் குவாலிட்டி தான் நம்ம யமஹாவை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்து பார்த்து தான் வச்சுக்கணும். பட் நம்ம சுசுகி பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதுவும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதுலேயும் கொஞ்சம் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் தான் ஹெவி. பட் இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சாலிடாக ஃபீல் ஆகும். அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், நம்ம யமஹா R15 பார்த்தோம்னா பின்னாடி அந்த ஒரு பிலியன் சீட்டு கீழே வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் பார்ட் டப்பு டப்புன்னு உடையும். அந்த இடத்துல வந்து நம்ம ஜிக்ஸருக்கு வந்து நல்ல ஒரு கிரிப் கேப் ரெயில் கொடுத்துருப்பாங்க, அதனால் உங்களுக்கு அந்த விஷயம் உடையிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவு டிசைன் பில்ட் குவாலிட்டியில் எனக்கு பெட்டராக தெரிகிற ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 150. பட் டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் சொல்லணும், இந்த ரெண்டு வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது. சரி, அப்படியே டிசைன் பற்றி பேசுகிறோம். நம்ம வண்டியோட ரைடிங் எக்கனாமிக் சீட்டிங் அதை மாதிரி விஷயங்கள் பற்றியும் பார்த்தாகணும். ஆமாங்க, சீட்டிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டுத்துலுமே ஸ்பிரிட் சீட் ஆப்ஷன் தான். பட் ஸ்பிரிட் சீட்டாக இருந்தாலுமே நம்ம சுசுகி ஜிக்ஸரில் வந்து உங்களுக்கு ஓவரலாக பார்க்கும்போது ரைடிங் கம்ஃபர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா அதுக்கான முதல் விஷயம் பார்த்தோன்னா நம்ம சுசுகி ஜிக்ஸரோட சீட் ஹைட்டு 795 mm தான். பட் நம்ம R15 பார்த்தோம்னா வச்சிங்கன்னா 815 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் வந்து நிச்சயம் நம்ம யமஹா R15 ரொம்பவே அதிகம். இல்லை கொஞ்சம் அந்த ஒரு ஷார்ட் ரைடர்ஸாக இருக்கிறீங்க, அது இல்லாமல் பிலியன் கொஞ்சம் ஏறி உட்காரது கஷ்டமான மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல கஷ்டம்தான். ஏன்னா ரொம்பவே டாலராக இருக்கும். சப்போஸ் பிலியன் சீட்டில் யாராவது வயசானவங்க ஏறி உட்காரனாலும் கஷ்டம். பட்டனா சொல்ல போனால் இந்த வண்டியில் யாரும் ஏறி உட்கார போகிறதில்ல. பட் இருந்தாலும் உட்காரணும்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். லேடிஸ் யாராக உட்காரனா ஒன் சைடாக உட்காரணும், இந்த சீட் பொறுத்தளவுக்கு ரொம்பவே கஷ்டம் தான், ஏறி உட்காரற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ரைடருக்கே சொல்ல போனால் சீட்டு கொஞ்சம் டாலராக தான் இருக்கும். பட் நம்ம சுசுகி ஜிக்ஸர் ஓரளவுக்கு ஓகே, அதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, ஓகேன்ற மாதிரி ஒரு ரேஞ்சு. நம்ம யமஹா R15 கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அந்த ஒரு சீட்டிங் பொறுத்தளவுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களா, நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் போர்ஷன், வண்டியோட ரைடிங் போர்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம யமஹாவோட R15 V4 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு கம்யூட்டான ரைட் போஸ்டாக இருக்கும். ஆமாம், சீட் பொறுத்தளவுக்கு அப்படியே சீட்டு ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு பர்ஃபெக்டபுளான ட்ராக் வெஹிக்கிளுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ஹை ஸ்பீட் மேனியருக்கும் சப்போஸ் அப்படியே இப்படி டேக் பண்ணிட்டு ஹேண்டில் பார்ஸை சாஃப்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஸ்பீடாக அடிச்சு நோத்துன்னு நினைக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, இந்த ஒரு ரைடிங் போர்ஷன் வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு நார்மல் டே டு டே சிட்டியில் யூசேஜுக்கும் இல்லை ஒரு லாங் ட்ரைவுக்குன்னு பார்த்தா அந்த அளவுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு
ஃப்ரண்ட்டில் இப்படி நீங்கள் சாஞ்சி பிடிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு என்னாகும், இந்த ஷோல்டரில் அதுக்கடுத்து இந்த கையில் அது மாதிரி இடத்தெல்லாம் உங்களுக்கு வந்து பெயின் வரும். இன்னும் ஒரு சில இடத்தெல்லாம் தெரி வலிக்கும், அது என்னன்றதை யமஹா R15 யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டிங்கன்னா தெரியும். பட் இதை லாங் ட்ரைவாக அப்போ பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் செட்டோட பண்ணுறது கஷ்டம். மேபி இந்த ஒரு ஹேண்டில் பார் ரைசர் போட்டு அதை மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் இதுலேயும் பெட்டராக வந்துடும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம பட் இருந்தாலும் ஸ்டாக் கண்டிஷன் தான் பற்றி பேசணும். மாடிஃபை பண்ணால் எந்த வைக்கும் இதெல்லாம் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிடலாம், பட் ஸ்டாக் கண்டிஷன் அப்படி இருக்குதுப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 பொறுத்தளவுக்கு அதுவும் ஒரு டாக்டைல்டான ஒரு போஸ்ட் தான். பட் இன்னும் ஒரு விஷயம்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் ஆன் ரைஸ் ஹேண்டில் பார்ஸ் வந்தது, அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரைடிங் போர்ஷன்ன்றது யமஹா R15 அளவுக்கு ரொம்ப கம்யூட்டாக இல்லை, கொஞ்சம் அப்ரைஸ்டாக இருக்குன்றப்ப பாடி பெயின் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாகவே இருக்குது. அதனால் ஓவரலாக ரைடிங் எக்கனாமிக்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு சுசுகி வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. அது இல்லாமல் சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கும் நம்ம யமஹா R15 கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சாஃப்டர் சைடாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு சிட்டிக்குள்ளேயோ ஒரு பள்ளம் போட்டான் ரோட்டில் ஓட்டும் போது ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பட் யமஹா R15 ஸ்டிஃபர் டியூனான சஸ்பென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஹை ஸ்பீட் மேனரிங் ஹைவே க்ரூசிங்க்கு ரொம்பவே ஒரு பெட்டரான ஆப்ஷன் நிச்சயமாக நம்ம யமஹா R15 தான் இருக்கும். ஓவரலாக ரைடிங் எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய நார்மல் டே டு டே லைஃபுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் இஸ் மோர் தென் எனஃப். பட் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்குறீங்க, நான் நல்ல ஸ்பீட் போனாலும் எனக்கு எதுவும் தெரியக்கூடாது, அதை முடியாமல் ஓவரலாக வண்டி நல்ல அந்த ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, இப்போ யமஹா R15 இஸ் குட் ஃபார் யூ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியில் ஃபீச்சர் கம்பேரிசன். நம்ம இங்கே ஃபீச்சரில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே எல்இடி லைட் செட்டப் தான் வருது. பட் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம யமஹா R15 உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டட் இருக்கலாம். இது வந்து ரியலி பிரைட்னஸில் நம்ம சுசுகியோடய பெட்டராக இருக்குது. நம்ம சுசுகியில் வந்து ஒரு நார்மலான எல்இடி செட்டப் தான், பட் நம்ம R15 ஒரு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்ட் லேம்ப்ன்றது அது நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. லைட்டிங் விஷயத்தில் என்னுடைய ஒரு ஃபேவரட் வந்து யமஹா R15 தான். ஓரளவு பார்க்கும்போது லைட்டிங்கில் ஓகே, யமஹா R15 கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸில் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமஹாவோட R15 சரி, நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 150 சரி, ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது. எக்ஸ்ட்ராவாக நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 150 உங்களுக்கு அந்த ஒரு GPS நேவிகேஷனுமே கொடுக்குறாங்க. அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஓகே, பட் நம்ம சுசுகி ஜிக்ஸர் SF 150 ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குறைச்சவங்க இல்லை, ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஈக்குவலான ஒரு லெவல்லே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட என்ஜின் செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். என்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பைக்கு இந்த யமஹாவோட R15 V4. இந்த R15 யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தோன்னா ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்டோக் 4-வால்வ்க்கான ஒரு VVA டெக்னாலஜி உள்ள ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-ஸ்பீக்கர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த R15 நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனே என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு இன்ஜின் தான். ஏன்னா இந்த இன்ஜின் வந்து சும்மா சொல்ல விடாதுங்க, இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின். அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 155cc லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இன்ஜின். இந்த ஒரு VVA டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு லோ எண்ட்லேயும் ஒரு நல்ல அந்த ஒரு லீனியரான ஒரு பவர் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி டாப் போகிறீங்கப்ப அதுக்கு மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு லீனியரான ஒரு பவர் டெலிவரி இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு பவர் லாஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அந்த ஒரு டியூரபிலிட்டி மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு டவுட் இல்லை, நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜினுமே கூட. அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் பொறுத்தளவுக்கு ஒரு 6-ஸ்பீடு ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச், இல்லை நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கிறப்ப வித் குவிக் ஷிஃப்டர்ன்ற மாதிரி டாப்பிலோடரான ஃபீச்சர்ஸுமே கூட இந்த ஒரு இன்ஜின் கெயின் பண்ணிக்கிட்டு வருது. அது இல்லாமல் பவர் பொறுத்தாகும் 18.1 BHP பவர்ஸையும் 14.2 Nm ஆஃப் டார்கிங் பிளட்ஸ் முடியுது. டாப் ஸ்பீடு நீங்கள் 140 அபோவ் வரைக்குமே கூட நல்லாவே போக முடியுது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி சோ குட். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 KMP இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இந்த வண்டியில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சாரி ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸும் 140 அபோவ் போகிறதுன்றது நல்ல ஒரு விஷயம். ஆக்சலேஷன் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45 வரைக்கும் சொல்கிறாங்களா, நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேடிங் நிச்சயமா 45-50 KMP வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட சொல்றாங்க. ரியலி பார்த்தோம்னா இந்த ஒரு செக்மெண்ட்ல இந்த அளவுக்கு ஒரு பவர் ஆஃபர் பண்ற ஒரு வெஹிக்கிள் இதை மாதிரி ஒரு சூப்பர் மைலேஜும் தர ஒரு விஷயம் வேற மாதிரியான ஒரு விஷயம். அதனால தான் இது வந்து இந்த ஒரு செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான ஒரு இன்ஜினாவே இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இப்போ இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF 150 இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF 150 நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் 2-வால்வ்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். பட் இந்த இடத்துல நான் இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கணும், இது வந்து ஒரு வெறும் ஏர் கூல்டு தான், அது இல்லாமல் ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைன்ன்றதுனால நீங்கள்
லோக்கல் டிராஃபிக்கிலோ இல்லை எந்த டிராஃபிக்காக இருந்தாலும் நீங்கள் நிறுத்தி 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 ஓட்டுறீங்கன்றப்ப லைட்டாக உங்களால் நல்லாவே அந்த ஒரு ஹீட்டிங் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஏர் கூல்டு ஃபுல்லி ஃபேடுன்றதுனால அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஸ்பீட் மேனரிங்கும் ஒரு டிராஃபிக் ரஷ்ஷுக்கும் அந்த ஒரு இன்ஜினுக்கு அந்த ஒரு ஏர் ஃப்ளோன்றது பத்தலை ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைன்ன்றதுனால அதனால் லைட்டாக ஹீட்டிங் ஃபீல் ஆகுது. பட் நோ வரி, நீங்கள் லாங்லாம் போகிறீங்கிறப்ப நல்ல ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிள்ஸ் கிளச் தான். இப்போயே தெரிஞ்சிட்டு இருக்கும் இன்ஜினில் ரியலி கண்ணை மூட்டு சொல்லிடலாம் R15 தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா இங்கே வெறும் ஃபைவ் ஸ்பீடு, அங்கே வந்து சிக்ஸ் ஸ்பீடு. அது இல்லாமல் இது வந்து டூ வால்வு ஏர் கூல்டு இன்ஜின் தான், பட் ஆனால் அது ஃபோர் வால்வு லிக்விட் கூல்டு இன்ஜின். அப்படின்னு பார்க்கும்போது ஓவரலாக இன்ஜின் செக்மெண்ட்டில் நிச்சயமாக R15 தாங்க பெஸ்ட்டு, அந்த விஷயத்தில் டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் அந்த வண்டியோட பவர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் வந்து வேறுமே ஒரு 13.4 BHP ஆஃப் ஹார்ஸும் 13.8 Nm ஆஃப் டார்கிங் பிளேட்ஸும் வருது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 150cc செக்மெண்ட்டில் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸு, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு வச்சுக்கலாம். டாப் ஸ்பீடு ஒரு 125 வரைக்கும் சொல்கிறாங்க, அவ்வளோதான் போக முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 45 வரைக்கும் சொல்கிறாங்க. முதல் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் செக்மெண்ட் பண்ணிங்கன்னா இதுலேயும் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அது இல்லாமல் கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸோடனு பார்க்கும்போது சுசுகி இட்ஸ் மோர் தென் எனஃப் தான். பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இப்போ R15 இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ் இந்த செக்மெண்ட்னு சொல்லலாம். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்குள்ளே போகலாம். பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு நம்ம யமஹாவோட R15 ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm, பின்னாடி வந்து 220 mm. டுவெல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் கவலையே கிடையாது, நல்லாவே இருக்குது, பிரேக்கிங் ஸோ குட். அதுக்கடுத்து டயர்ஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ரெண்டில் 100x80 செக்ஷன் டயர்ஸும், பின்னாடி வந்து 140x70 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி அந்த வண்டியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு டயர்ஸே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சுசுகி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து 266 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து 240 mm டிஸ்க்கு. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், பட் பிரேக்கிங் பைட் இந்த இடத்துல நல்லாயிருக்கு. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது டுவெல் சேனல் ஏபிஎஸ் முன்னாடி ஒரு பெரிய விஷயமா தெரியல, அதனால் பிரேக்கிங் வைஸும் நிச்சயமாக நம்ம யமஹா தான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்காங்க. அதுக்கடுத்து டயர்ஸ் பொறுத்தளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை, இதுலேயும் ஃப்ரண்ட்ல வந்து 100x80 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி மட்டும் நான் 140x60 அங்கே வந்து 140x70. அதனால் பின்னாடி டயரில் மட்டும் சின்ன சேஞ்ச், பட் இருந்தாலும் ரெண்டுவரோட ஹேண்டிலிங்னு பார்க்கும்போது நிச்சயமாக R15 ஹேண்டிலிங் பெட்டராக இருக்குது. நம்ம சுசுகி வந்து அந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த வண்டியோட ரேஞ்சுக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவரலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக ப்ரைஸிங் பார்த்துட்டு நம்ம இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்னு பார்த்துடலாம். நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,66,000 வந்து ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 1,84,000 தான் வருது. ஒரு ப்ரைஸிங்கிறது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான ஒரு வெஹிக்கல்னு இதெல்லாம் ஓகே ஓகேவான ஒரு ப்ரைஸிங்கு. நெக்ஸ்ட் நம்ம R15 வெர்ஷன் 4 ஆன் ரோட் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடலே உங்களுக்கு 2,25,000 தான் ஸ்டார்டிங்கே, டாப் மாடல் 2,42,000 வரைக்கும் வருது. எந்த அளவுக்கான ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது பாருங்கள், ஆல்மோஸ்ட் 50,000 ஒரு 60,000 ஃப்ளக்சுவேஷன் இந்த பைக்கும் அந்த பைக்கும் இருக்குது. அப்போ பார்த்துங்க ப்ரைஸிங் விஷயத்தில் யார் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்கன்றது. நிச்சயமாக ப்ரைஸிங்கில் ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 ரொம்பவே சூப்பராகவே இருக்காங்க. ஓரளவு பார்க்கும்போது எனக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, அது இல்லாமல் என்னோடய டே டு டே லைஃப்பில் அந்த ஒரு சிட்டி கம்யூனிட்டோட அந்த ஒரு ரைட் குவாலிட்டி, அதான் அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் பெருசாக இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த அளவுக்கு வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது இல்லாமல் நான் நல்ல ஸ்பீட் போனாலும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். பட் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், இன்னும் தான் பர்ஃபார்மன்ஸில் R15 பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம எப்போதுமே டாப் ஸ்பீட்லேயே போக போகிறதில்லை. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு ட்ராக் வேரியண்டடாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எத்தனை பேர் எடுத்துகிட்டு போய் வண்டியை ட்ராக்கில் ஓட்டுறோம், யோசிச்சிங்கப்பா, யோசிச்சு உங்களுடைய ப்ராக்டிக்கலான முடிவை எடுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சுசுகி பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான வெஹிக்கல், எனக்கு வண்டி வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும், மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், இன்ஜின் ஓரளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கணும், அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் இருக்கணும், டிசைன் மெயினாக எனக்கு ஒரு ஃபுல்லி ஃபிட் டிசைன் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நம்ம சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஃபுல்லி ஃபேடு, அது இல்லாமல் நல்ல பைக்னு கூட இந்த ஒரு செக்மெண்ட்டில். பட் நிறைய பேருக்கு இந்த பைக் பற்றி தெரிய வரல, அதுதான் சொல்ல போனால் உண்மையாக ஒரு அண்டர் ரேட்டரான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. பட் இது ரொம்ப நல்ல பைக்குமே கூட. சரி ஓகே, ஓரளவு தான் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பாரிசன் நம்ம இங்கேயே முடிச்சுவோம். இந்த கம்பாரிசன் ரிவியூவில் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ லேட்டர்.